வணக்கம், நான் ஆசித்தேஷ்கண்ணா, ஐந்தாம் ஆ பிரிவில் படித்து வருகிறேன். ஆயுதம் செய்வோம், நல்ல காயுதம் செய்வோம், ஆலைகளை எம்போம், கல்வி சாலைகளை எம்போம் என்று பாரதியார் கண்ட கனவை நின்ற வாக்கிய தமிழகத்தின் பெரும் தலைவர் கர்ம வீரர், அரசியல் வரலாற்றில் குருசைக்கும் கோட்டைக்கும் பாலம் அமைத்த ஒரே தலைவர் காமராஜரை பற்றி பேச இங்கு வந்துள்ளேன். தாய் நாட்டின் மண்ணில் தன்னை முழுமையாக ஒப்படைத்த தியாகத்தின் ஒளிவிளக்குதான் காமராஜர். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வம், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரசே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய வழிதான் அவரது வாழ்க்கை முறை. விருதுபட்டியில் உள்ள தேங்காய் வியாபாரியான குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் 1903 July 15 மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் காமாட்சி. இவர் 6 வயதிலேயே தந்தை காலமானார். இவரது தாய்மாமா கருப்பையா நாடா பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரைதான் படித்தார். இவர் அரசியல் மற்றும் விடுதலை இயக்க கூட்டத்திற்கும் செல்வார். இவர் விடுதலை இயக்க கூட்டத்திற்கு ஈடுபடுவது அவர் குடும்பத்தார்களுக்கு விருப்பமில்லை. அதனால் இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கும் வேலை செய்து கொண்டே விடுதலை இயக்க பணிகள் தொடர்ந்தன. அங்கு வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவது தடையாக இருந்தது. அத்தடையை நீக்க சத்தியாகிரகம் நடந்தது. அதில் காமராஜரும் பங்கேற்றார். பின் 1940 காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். பின் April 13 1954 தமிழகத்தின் முதல்வர் ஆனார். கல்வி, தொழில், விவசாயம், பொருளாதாரம் என்று பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்கமாக முன்னேறியது. சேர்க்கரிய செயல்களை செய்வோர் பெரியோர் என்று உணர்த்தும் வகையில் காமராஜர் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். இங்கு கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போது பள்ளிக்கு செல்லாமல் மாடு வைத்துக் கொண்டிருந்த சிறுவர்களை கண்டு ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்ய முடியும், மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறினான். இது காமராஜரை வருத்தமடைய செய்தது. எல்லா பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் எந்த வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் ஆட்சியில் இருந்தபோது கல்வி பொது உடைமை ஆனது. இவர் கட்டிய பள்ளிக்கூடங்கள் 1 அல்ல, 2 அல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, மொத்தம் 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டினார். இலவச மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், ஆரம்ப கட்டாய கல்வி. தமிழகத்தில் நீர்வளம் பெருக அநோக இடங்களில் ஆறுகளுக்கு குறுக்க அணைகளை கட்டினார். தொழில் வளர்ச்சி பெற தொழிற்சாலைகளை கட்டினார். அவரை போல இவரோ, இவரை போல அவரோ என்று யாருடன் யாரையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத காமராஜர். காமராஜர் ஆட்சியில் வருவது இவருக்கு இனி முன் ஒருவரும் இல்லை, பின் ஒருவரும் இல்லை என்ற இடத்தை பெற்றுள்ளார் காமராஜர். காமராஜர் ஆட்சியில் இருந்த 9 காலங்கள் பொற்காலமாகும். பின் 1963 பதவியிலிருந்து விலகினார். பின் October 2 1975 காலமானார். கிண்டி காந்தி மண்டபம் அருகே இவரது நினைவாயகம் கட்டப்பட்டுள்ளது. படிக்காத மேதை காமராஜருக்கு பாரத் ரத்ன பட்டத்தை வழங்கி பெருமைப்படுத்தியது இந்திய அரசு. இவை பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கிய அரசியல் மேதையாக திகழ்ந்தவர், எளியவர், துடை துடைத்தவர், அரசியல் துறவியாக வாழ்ந்தவர் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.